இந்த மாதிரி நேரத்திலயும் அவர் இவ்வளவு தைரியமா பண்றாருன்னா அப்ப எதுக்கு துணிந்து வர அவரு மறுநாள் என்கொயர் பண்ணிருக்கையில எல்லாருமே வந்துட்டாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் 100 அடி சாலையில் உள்ள 7th grade மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளியினுடைய ஆசிரியர், ஜுவாலஜி ஆசிரியர், இந்த பள்ளியிலே பயில்கின்ற மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கின்ற வகையிலே குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் பாலியல் சென்றல்களை ஈடுபட்டார். அந்த அடிப்படையிலே அந்த மாணவி அந்த ஆசிரியருடைய கன்னத்திலே அரைந்துவிட்டு காவல்துறையிலே புகார் அளித்துள்ளது. அந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு செய்வதாக சொல்லியிருந்தார்கள். இதனை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பள்ளி நிர்வாகத்தை, முதல்வரை அதன் விவரங்களை கேட்டோம். அந்த முதல்வர் சரியான விளக்கங்கள் கொடுக்கவில்லை. அந்த வழக்கு காவல் நிலையத்தில் உள்ளது என்று மழுப்பலாக சொன்னால் அதனை ஏற்க முடியாது என்று சொன்னோம். அவரை உடனடியாக பள்ளியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் நீக்கி உள்ளார்கள். அது மட்டுமல்லாது, தொடர்ந்து இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு, புதுச்சேரியிலே உள்ள அனைத்து பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த புதுவை மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த அரசாங்கம் இது நேரம் வரை இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை. காவல்துறையும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு தான் ஆதரவாக உள்ளது. இது மிகவும் வேதனையாக உள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுடைய தலைமை தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி மேனேஜ்மெண்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், சட்டப்படி நடவடிக்கை காவல்துறை சொல்லிக்கிறாரா? ஏன் அதை சொல்லல?